இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஒரு சாக்லேட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேன்ல ஒரு கப் தண்ணி, அரை கப் சர்க்கரை, அரை கப் கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளார், ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் நல்லா டார்க் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சாக்லேட் சாஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆறுனதும் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும், இல்லைனா ரொம்ப திக் ஆகிடும். சூப்பரான சாக்லேட் சாஸ் ரெடி. இது நல்லா ஆறினதும் ஒரு கிளீனான ஈரம் இல்லாத ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.